Hi students, இன்னைக்கு chapter 9 application of integration ல exercise 9.3 ல second ல 7th one பார்க்கலாமா evaluate integral over 0 to sin squared x sin inverse of root t into dt plus integral over 0 to cos squared x cos inverse of root t into dt so இதோட solution பார்க்கலாம் இது டைரக்டாக நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது ரெண்டு சப்ஸ்டியூஷன் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் டி இஸ் ஈக்குவல் டு இசட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறோம் ஸோ 1/2 √t இஸ் ஈக்குவல் டு டி இசட் பை டிடி ஸோ 1/2 √t இன்டு டிடி இஸ் ஈக்குவல் டு டி இசட் இதுலேருந்து டிடி வேணும் ஸோ டிடி இஸ் ஈக்குவல் டு 2 √t into dz 2 √t into dz இந்த ரூட் டிங்கிறது நம்ம என்னவா எடுத்துருக்கோம் இசட்னு எடுத்துக்கிறோம் ஸோ டிடி இஸ் ஈக்குவல் டு 2 இசட் டிஇசட் அப்படின்னு மாற்றிக்கிறோம் இந்த ரூட் டியே இசட்னு எடுத்துக்கிட்டனால 2 இசட் டிஇசட் அப்படின்னு மாற்றிக்கிறோம் ஓகேவா ஸோ நம்ம டீயில் இருந்ததை இப்போ இசடுக்கு நமக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும் ஏன்னா டீயோட லிமிட்டு தான் ஜீரோலேருந்து சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இப்போ நம்ம வேரியபிள் இசடுக்குன்னு மாற்றிட்டோம் அப்படின்னா இசடோட லிமிட் என்னன்னு வேணும் ஸோ இசடை வந்து நம்ம ரூட் டி அப்படின்னு வச்சுருக்கோம் ஸோ ஜீரோன்னு போட்டிங்கன்னா ஜீரோ ரூட் ஆஃப் சைன் ஸ்கொயர் எக்ஸ்னால் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுதுன்னா சைன் எக்ஸ் ஸோ நமக்கு லிமிட்டும் மாறிடுது பக்கத்தில் இன்னொரு பார்ட் இருக்குல்ல அதுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் டீயோட லிமிட்டு 0 to cos² x அதுக்கு நம்ம இசட் வந்து ரூட் டி அப்படின்னு தான் எடுத்திருக்கோம் ஸோ இதில் ரூட் ஆஃப் 0 அப்படின்னு போட்டிங்கன்னா 0 ரூட் ஆஃப் cos² x ரூட் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் தேர்ஃபோர் cos x அப்படின்னு வந்துடும் ஸோ இப்போ மாற்றி இல்லாமல் எல்லாத்தையும் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு ஸோ அந்த கொஷினை எடுத்து எழுதல எழுதியாச்சு ஸோ இன்டகிரல் ஓவர் 0 to sin x 0 to sin x சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட்டின் இருக்கா அது சைன் இன்வர்ஸ் ஆஃப் இசட்னு மாறிடும் ஏன்னா ரூட்டியே நம்ம இசட்னு வச்சுருக்கோம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் இசட் இன்டூ டிடின்னு இருக்கா டிடிங்கிறது 2 இசட் டிஇசட் 2 இசட் இன்டூ டிஇசட் ப்ளஸ் இன்டகிரல் ஓவர் 0 to cos x காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் இன்டு 2 இசட் டிஇசட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் ஏன்னா ரூட்டியே இசட்னு வச்சுருக்கோம் டிடி வந்து 2 இசட் டிஇசட் ஓகே ஸோ இந்த 2 வந்து வெளில எடுத்துட்டோம்னா இன்டகிரல் ஓவர் 0 to sin x சைன் இன்வர்ஸ் ஆஃப் இசட்னு வரும் அந்த இசட்டை முன்னாடி கொண்டு வந்து எழுதிடலாம் இசட் இன்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் இசட் டிஇசட் ப்ளஸ் 2 × இன்டகிரல் ஓவர் 0 to cos x இசட் இன்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட் இன்டு டிஇசட் ஓகேவாப்பா அகெயின் சப்ஸ்டியூஷன் மெத்தடை தான் அப்ளை பண்ண போகிறோம் பிரதியிடல் முறை இசட் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா சைன் டீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதுலேருந்து டீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் இசட் இப்போ இசட்டில் இருக்கிறத டீட்டாவில் மாற்ற போகிறோம் ஓகேவா ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டா ஸோ டி இசட் பை டி டீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா அப்படின்னா காஸ் டீட்டா இந்த டி டீட்டா கிராஸ் ஆகிடுது அப்படின்னா dz equal to cos theta into d theta so z oda limit enna nu pathina 0 to sin x 0 to sin x adu theta illa 0 ipo theta is equal to sin inverse of z theta oda limit enna nu kandupidikanum ena nama theta nu maathai povarom ஓகேவா ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு போட்டிங்கன்னா 0 சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா
x sin inverse of 0 na 0 sin inverse of sin x அப்படின் போட்டீங்கனா x இதுடைய ஆன்சர் சோ z ோட லிமிட் வந்து 0 to sin x னு இருந்துச்சு இப்போ நம்ம 0 to x னு மாத்திட்டோம் சோ அந்த 2 வா போட்டுருங்க லிமிட் வந்து 0 to x னு போட்டுருங்க z என்னவா எடுத்துறோம் z ங்கிறது sin theta வா எடுத்துறோம் சோ z க்கு வந்து sin theta அப்படினு போட்டுருங்க இந்த sin inverse of z அப்படிங்கிறது என்ன theta சோ into theta னு போட்டுருங்க into dz னா என்ன cos theta d theta cos theta d theta plus 2 into இதுக்கும் 0 to cos x இருக்கா சோ அதுக்கு என்ன லிமிட் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் z ோட லிமிட் வந்து 0 to cos x இப்போ theta is equal to cos inverse of z ராமா இதுக்கு வந்து என்ன எடுத்துக்கிறோம் அந்த z ன்னு பாத்தீங்கன்னா cos theta அப்படினு எடுத்துக்கிறோம் அதல இருந்து theta is equal to cos inverse of z அப்படினு cos inverse of 0 அப்படினு போட்டாச்சு cos 90 உடைய ஆன்சர் தான் 0 சோ 90 னா அது π/2 அப்படினு எழுதிடலாம் ரேடியன்ல அடுத்தது cos inverse of cos x அப்படினு கொடுக்கறோம் cos inverse of cos x னா x சோ π/2 to x லிமிட் சோ π/2 to x ங்கறது லிமிட் சோ z equal to cos theta இது டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு theta பண்றோம் சோ dz by d theta is equal to cos theta னா minus sin theta ஸோ இந்த டி டீட்டா வந்து கிராஸ் ஆகிடுது அப்படின்னா டிசெட் ஈக்குவல் டு மைனஸ் சைன் டீட்டா இன்டு டி டீட்டா ஸோ இசடுங்கிற இடத்துல காஸ் டீட்டா போடுங்க காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசடுங்கிறது டீட்டா இன்டு டிசெட் அப்படிங்கிறது மைனஸ் சைன் டீட்டா இன்டு டி டீட்டா ஓகேவா ஸோ இந்த டூவை உள்ளே கொண்டு போயிடலாம் இன்டகிரல் ஓவர் ஜீரோ டு எக்ஸ் டூ சைன் டீட்டா காஸ் டீட்டா இன்டு டீட்டா டி டீட்டா அப்படின்னு போட்டுருங்க டூ சைன் டீட்டா காஸ் டீட்டா இன்டு டீட்டா டி டீட்டா இது மைனஸ் வரும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு போட்டுருங்க மைனஸ்ன்னு போட்டுட்டு டூ இன்ட்டு இன்டகிரல் ஓவர் அந்த டூவை உள்ளே கொண்டு போயிடலாம்டா டூ சைன் டீட்டா காஸ் டீட்டா மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு போட்டுக்கிறீங்க இன்டர்கல் ஓவர் பை பை டூ டு எக்ஸ் டூவை உள்ளே போயிடுதுன்னா டூ சைன் டீட்டா காஸ் டீட்டா இன்ட்டு டீட்டா டி டீட்டா அப்படின்ட்டு இந்த டூ சைன் டீட்டா காஸ் டீட்டா இருக்குல்லடா அது சைன் டூ டீட்டா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்மில் இன்ட்டு டீட்டா டி டீட்டா அந்த அதனால தான் அந்த டூவை உள்ளே கொண்டு போயாச்சு மைனஸ் இன்டர்கல் ஓவர் பை பை டூ டு எக்ஸ் சைன் டூ டீட்டா இன்டு டீட்டா டி டீட்டா இது வந்து நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஞாபகப்படுத்துது சரியா அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரல் ஓவர் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஓவர் ஏ டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரல் ஓவர் சி டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஸோ இன்டகிரல் ஓவர் 0 டு எக்ஸ் சைன் டூ டீட்டா இன்டு டீட்டா டி டீட்டா ப்ளஸ் இன்டகிரல் ஓவர் ப்ளஸ்ஸுப்பா ப்ளஸ் தான் வரும் எக்ஸ் டூ பை பை டூ சைன் டூ டீட்டா இன்டு டீட்டா டி டீட்டா ஓகேவா ஏ டு சி சி டு பி அப்படின்னு போகுது அப்போ ஏ டு பி அப்படின்னு எழுதலாமா ஸோ அந்த கான்செப்டில் இருக்காத ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி இப்போ நம்ம கொஷின் இருக்குது அப்போ இன்டகிரல் ஓவர் 0 டு பை பை டூ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து என்ன இருக்குது நமக்கு சைன் டூ டீட்டா இன்டு டீட்டா டி டீட்டா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கனால நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு இப்போ ப்ரொசீட் பண்ண போகிறோம் புரியுதா ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பு மாற்றினதுக்கப்புறம் தான் அந்த ஃபார்ம்லேட் வரும்
ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. செகண்ட் ஒனில் இந்த லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இன்டகிரல் ஓவர் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரல் ஓவர் பி டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்ட்டு. அதாவது ஏபி வந்து பிஏவாக மாறும் பொழுது அந்த சைன் சேஞ்ச் ஆகும், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ் டூ ஃபைவ் பை டூ அப்படின்னு மாறிடுது அந்த லிமிட்டு, மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஓகேவா, புரியுதாடாமா? இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி தான், இன்டகிரல் ஓவர் ஏ டு பியை நம்ம பி டு ஏன்னு மாற்றும் பொழுது ஒரு மைனஸ் சைன் வரும். ஆல்ரெடி நமக்கு கேள்வியில் ஒரு மைனஸ் இருக்குது, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்பொழுது ஒரு மைனஸ் வரும். ஸோ ரெண்டு மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிட்டு இன்டகிரல் ஓவர் எக்ஸ் டூ ஃபைவ் பை டூ அப்படின்னு மாறிடுது. ஓகே, இப்போ நம்மளுடைய அந்த ரைட் ஹேண்ட் சைடு மாதிரியே வந்துருச்சு பாருங்கள், அந்த ஃபார்ம்லாவில் இருக்கிற மாதிரியே ரைட் ஹேண்ட் சைடு பார்ட் வந்துருச்சு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸுக்கு வேல இங்கே ஜீரோ டு ஃபைவ் பை டூ சைன் டூ டீட்டா இன்ட்டு டீட்டா டி டீட்டா அப்படின்னு போட்டுட்டு இனிமேல் சம்மா ப்ரொசீட் பண்ண போகிறோம். புரியுதாடாமா? டுவெல் ஓவர் ஜீரோ டு ஃபைவ் பை டூ சைன் டூ டீட்டா இன்ட்டு டீட்டா டி டீட்டா, புரியுதுங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம இன்டக்ரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை பெர்னோலி அப்ளை பண்ணாலும் சரி, எதில் வேணாலும் போகலாம். மிஸ் வந்து பெர்னோலி அப்ளை பண்ணியிருக்கேன். ஐ லேட் அப்படிங்கிற கான்செப்டில் ஏங்கிறது அல்ஜிப்ரிக்கு, டீங்கிறது ட்ரிக்னோமெட்ரிக்கு. ஸோ ஏங்கிறது டீட்டா, டீங்கிறது சைன் டூ டீட்டா. ஃபஸ்ட்டு வரதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அது யூன்னு எடுத்துப்போம். செகண்டாக வரதை இன்டெக்ரேட் பண்ணுவோம், அதை இன்டெக்ரல் டிவி அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ யூஸ் ஈக்குவல் டு டீட்டா, இது ஒரு டிகிரி ஒன்று, அதனால் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். ஸோ யூ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று. ஸோ இன்டெக்ரல் டிவி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் சைன் டூ டீட்டா இன்டூ டி டீட்டா. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு சைன்னா மைனஸ் காஸ் டூ டீட்டா டிவைடட் பை டூ. இது அகைன் இன்டெக்ரேட் பண்ணுறோம். அப்போ வி ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹாஃபை வெளில வச்சுட்டு அந்த காஸ் டூ டீட்டா இன்டூ டி டீட்டாவை இன்டெக்ரல்குள்ளே போடுங்க. ஸோ மைனஸ் ஹாஃப் இன்ட்டு காஸ் டூ டீட்டானா சைன் டூ டீட்டா டிவைடட் பை டூ, தேர் ஃபோர் மைனஸ் சைன் டூ டீட்டா டிவைடட் பை ஃபோர். ஸோ அது வி ஒன். ஓகேவா? ஸோ இன்டெக்ரல் யூடிவி இஸ் ஈக்குவல் டு யூ இன்டெக்ரல் யூடிவி இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் யூ டேஷ் வி ஒன் ப்ளஸ் யூ டபுள் டேஷ் வி டூ மைனஸ் யூ ட்ரிபிள் டேஷ் வி த்ரீ ப்ளஸ் எக்ஸெட்ரா. இது பெர்னோலி ஃபார்ம்லா, அந்த ஃபார்ம்லா அப்ளை பண்ணியிருக்கேன் நான். ஸோ இன்டெக்ரல் ஓவர் ஜீரோ டு பை பை டூ டீட்டா இன்ட்டு சைன் டூ டீட்டா டி டீட்டா. யூங்கிறது என்ன? டீட்டா. விங்கிறது என்ன? மைனஸ் காஸ் டூ டீட்டா டிவைட் பை டூ. ஸோ டீட்டா இன்ட்டு மைனஸ் காஸ் டூ டீட்டா டிவைட் பை டூ. மைனஸ் போட்டுருங்க. யூ டேஷ், யூ டேஷ் அப்படிங்கிறது ஒன்று இன்ட்டு வி ஒன் இந்த மைனஸ் சைன் டூ டீட்டா டிவைட் பை ஃபோர். ஸோ இன்டெகிரல் ஓவர் ஜீரோ டு பை பை டூ. ஸோ மைனஸ் டீட்டா காஸ் டூ டீட்டா டிவைடட் பை டூ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு சைன் டூ டீட்டா டிவைடட் பை ஃபோர் ஓவர் த லிமிட் வந்து ஜீரோ டு பை பை டூ. ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுவோம் பை பை டூன்னு. ஸோ மைனஸ் பை பை டூ இன்ட்டு காஸ் டூ இன்ட்டு பை பை டூ டிவைடட் பை டூ ப்ளஸ் சைன் டூ இன்ட்டு பை பை டூ டிவைடட் பை ஃபோர் மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட்டு போடணும். பட் வந்து டீட்டாக்கு ஜீரோ கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே ஜீரோவாகிடும். சைன் டூ இன்ட்டு ஜீரோ போட்டிங்கன்னா சைன் ஜீரோ ஜீரோ. ஸோ டோட்டலி அதோட வேல்யூ வந்து ஜீரோ. ஓகேவா? அதனால் நான் மிஸ்ஸு போடலை. ஸோ மைனஸ் ஃபைவ் பை டூ இன்ட்டு அந்த டூ டூ கேன்சல் ஆகிடுது. ஸோ காஸ் ஃபை டிவைடட் பை அந்த டூ இருக்குல்லடா, அதை ரெசிப்ரோக்கல் பண்ணுறச்ச ஒன் பை டூ அப்படின்னு போட்டுடலாம். ப்ளஸ் இது அந்த டூ டூ கேன்சல் ஆகிடுதுன்னா சைன் ஃபை அந்த ஃபோர் வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிறச்ச ஒன் பை ஃபோர் அப்படின்னு மாறிடும். ஓகேவா? ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்பொழுது மைனஸ் ஃபைவ் பை ஃபோர், ஏன்னா அதே ஸ்டெப்பை தான் மிஸ் எழுதியிருக்கேன் திரும்ப. இப்போ போடலாம் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் காஸ் ஃபை அப்படின்னா அதோட வேல்யூ மைனஸ் ஒன் ப்ளஸ் சைன் ஃபைனா ஜீரோ இன்ட்டு ஒன் பை ஃபோர். ஸோ ப்ளஸ்ஸு ஃபைவ் பை ஃபோர் தான் நம்மளுடைய ரிசல்ட். ஓகேவா? ஒவ்வொரு சமும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும்,
அந்த ஃபார்ம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போட்டு பார்த்துட்டு பார்க்காம போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும் மேக்ஸ். ஓகேவா? ஸோ அந்த கொஷினை எடுத்து எழுதி 5/4 போட்டுருங்க. சரியா? மேக்ஸ் வந்து நம்ம ஈஸியாக இன்ட்ரெஸ்டாக ஹாப்பியாக படித்தீங்கன்னா வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.